ग्लूकोमा नमिल पलरुक्कु वार्तयाग इरुक्कुम इंद ग्लूकोमा एदनै कुरिक्किरदु नाम पार्कुम पार्वयै मूळैक्कु अनुप्पुम नरम्बिक्कु अळुत्तत्तै एर्पडुत्ति कण पार्वयै कुरैयच् चेय्து नाळडैविल अदनै मुझुमैयाग इळक्कच् चेय्युम नोयै ग्लूकोमा आगुम இந்நோய் குறித்த மேலும் பல விளக்கங்களை வழங்குகிறார் ஸ்லாயாங் மருத்துவமனையைச் சேர்ந்த கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் புஷ்பாராமன் கண்களில் உள்ள திரவத்தில் அழுத்தம் ஏற்படும் போது அது மூளைக்கு தகவல்களை கொண்டு செல்லும் நரம்பை செயல் இழக்க செய்கிறது இதனால் பார்வையில் கோளாறு ஏற்பட்டு பல இன்னல்களை ஏற்படுத்துவதுடன் குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த குளோகோமாவிற்கு இட்டுச் செல்வதாக டாக்டர் புஷ்பா ராமன் விவரித்தார் இந்த வியாதியை பத்தி நம்ம ஆரம்பத்திலே கண்டு அறிஞ்சோம்னா இதனால வர பார்வை இழப்பை நம்மளால தவிர்க்க முடியும் இந்த வியாதி வந்த அப்புறம் ட்ரீட்மெண்ட் குணப்படுத்துறதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா இதனால ஏற்படுற பார்வை இழப்பை நம்மளால குறைக்க முடியும் ஆனா தவிர்க்க முடியாது பொதுவாகவே 50 வயதை கடந்தவர்கள் அதிகமாக மூக்கு கண்ணாடி பயன்படுத்துபவர்கள் நோய்களுக்கு அதிகமான ஸ்டெராய்ட் உபயோகிப்பவர்கள் உறங்கும்போது அதிக குரட்டை விடுபவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த நோய்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காதவர்கள் மற்றும் மரபணுவில் இந்நோய் உள்ளவர்கள் ஆகியோருக்கு இந்த குளோகோமா நோய் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதை டாக்டர் புஷ்பா சுட்டிக்காட்டினார் எனவே ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது கண் பரிசோதனையை மேற்கொண்டால் இந்நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் அதேவேளையில் இந்நோயிற்கான அறிகுறி குறித்து டாக்டர் புஷ்பா இவ்வாறு விளக்கமளிக்கிறார் ஆரம்ப கட்டத்துல குளோகோமான்ற வியாதிக்கு எந்த அறிகுறியும் இருக்காது திடீர்னு அந்த பாதை அடைபடும் பொழுது தலைவலிக்கும் கண் வலிக்கும் கண்கள் சிவந்து தண்ணி வரும் வாந்தி குமட்டல் இப்படிப்பட்ட அறிகுறிகள் நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி அதாவது இந்த வியாதி அந்த கட்டத்தில் அந்த கண் ப்ரெஷர் கண் அழுத்தத்தை நம்மளை குறைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நிரந்தரமாக பார்வை இழக்கிறது வாய்ப்பு ரொம்ப கூட அது மட்டுமின்றி இந்நோய் மேலும் மோசமடையாமல் தவிர்க்க சில சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நோய் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது கண்ணில் சொட்டு மருந்துகள் விட்டு நம்ம கண் அழுத்தத்தை குறைக்கலாம் சொட்டு மருந்துகள் வேலை செய்யாத பட்சத்தில் அடுத்து லேசர் அந்த லேசர் சிகிச்சை செய்யலாம் இல்லை இந்த இரண்டும் வகையிலையும் நம்மளால செய்ய முடியலைன்னா அதுக்கடுத்து அறுவை சிகிச்சைகள் செய்யலாம் அறுவை சிகிச்சைகளும் இப்போ வந்து நிறைய விதமான அறுவை சிகிச்சைகள் இருக்கிறது பட் இந்த சிகிச்சைகள் எல்லாமே வந்து அந்த கண்ணு ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனா இழந்த பார்வையை மீட்டெடுக்கிறதுக்காக இல்லை சிகிச்சையோட நோக்கம் வந்து இருக்கிற பார்வையை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்காக எனவே இந்நோய் குறித்து அனைவரையும் நன்கு அறிந்திருக்கும்படி வலியுறுத்திய டாக்டர் புஷ்பா இது தொடர்பான இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள கீழ்காணும் அகப்பக்கங்களை நாடுமாறும் கேட்டுக்கொண்டார் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி மார்ச் 12ஆம் தேதி உலக குளோகோமா வாரம் அனுசரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது